இந்த காயத்ரி வந்து ஓவியா கூட வந்து பேச மாட்டாங்களாமா? ஆனால் மற்றவங்ககிட்ட வந்து ஓவியா பற்றி மட்டும்தான் பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதெல்லாம் ஒரு ஜென்மமான ஜென்மமா? அப்புறமேலு ஜூலியை பார்த்து ஒரு வார்த்தை கேட்பீங்க, பிக் பாஸ்க்கு வந்த பிறகு உடம்பு ஏறிட்டியான்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் வந்தப்போ இருந்த உடம்புக்கும் இப்போ நீங்கள் வச்சுருக்க சைஸுக்கும் பார்த்தீங்கன்னா யாரு உடம்பு பேத்துருக்காங்கிறது தெரியும். மற்றவங்கள தாழ்த்தி பேசுறது மட்டும்தான் உங்களோட வேலைன்னு நினைக்கிறேன். மற்றபடி நீங்கள் இந்த சமுதாயத்துக்கு வேறு எதுவும் சொல்ல வர்றேன்னு நினைக்கிறேன். புழுக மாட்டே. ஐயோ, ஜூலியை பற்றி பேசாதீங்க. ஜல்லிக்கட்டுக்கு எவ்வளவோ போராடினாங்க. அதுவா இப்போ வந்து வயிற்று வலிக்கு போராடுறாங்கன்னு நினைக்கிறேன். அட மூதேவி, வயிற்று வலிக்கு அந்த மாதிரி நடிக்க சொன்னால் பிரசவ வலி அந்த மாதிரி நடிக்கிறேன். நீ எல்லாம் ஒரு மனுஷி ஏதாவது சொல்லிட்டு வரேன். கம்மன் இருந்து கம்மன் இருங்க. அண்ணன் அண்ணன் தானே சொல்கிறாங்க சக்தியை. எப்படி பிரசவ வலி அப்படின்ட்டு என்ன அக்கா நொக்கா? பரணி எப்படியோ நல்லவரை வெளியே அனுப்பிட்டீங்க, இப்போ அடுத்தது ஓவியா. உங்கள் இதில் சக்தி காயத்ரிலாம் வெளியில் போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன், நாமினேஷனுக்கு வந்தால் வெளியில் போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் நாமினேட் யாரும் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். காயத்ரி மட்டும் நாமினேஷன் வந்தாங்கன்னா மொத வாரத்தில் அவள் வெளியே போயிருவா. அவள் அக்காவுக்கோசரம் ஜூலி ஓட்டு போடுறப்ப அவங்க எப்படி வெளியே போவாங்க? அக்கா நீங்கள் இருங்க, நான் வெளியில் போகிறேன். எனக்கு இந்த இதே பிடிக்கல. பிரைஸ் நீங்க இல்லாத பிரைஸ் எனக்கு தேவையில்ல. மக்களே, ஜூலி வந்து கல்யாணம் பண்றப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே புருஷனை தான் கட்டிடுவீங்களா? இல்ல இல்ல இல்ல, மக்கள் வந்து இப்ப ஜூலி வந்து எலிமினேட் பண்ணி நம்ம வந்து ஓட்டு போட்டு அவங்களை சேவ் பண்றது அப்படின்னு நினைச்சாங்கன்னா தயவு செஞ்சு ஜூலிய சேவ் பண்ணிருங்க. ஏன்னா வந்து அவ பிக் பாஸ்குள்ள இருந்தாதான் அவளுடைய ரியல் கேரக்டர் என்னன்னு தெரியும். இப்ப இதுக்கே நமக்கு தெரிஞ்சு போச்சு. இருந்தாலும் வந்து அவளுடைய உண்மையான கேரக்டர்லாம் இன்னும் கொஞ்சம் வெளியே வராமல் இருக்குது. அதனால வந்து நம்ம அங்கே இருக்கிற போது உங்களுக்கு தெரியும் அவளையெல்லாம் வச்சு செய்யணும். கம்முன்றிருங்க. ஆஸ்பத்திரி என்ன ஆகுறது? நான் நர்ஸ் வேலையில் இருக்கப்ப எல்லாத்தையுமே ஃப்ரெண்ட் ஆகிட்டேன். இந்த வீட்டில் மட்டும் தான் யாருமே ஃப்ரெண்டு ஆக்கிக்கல. ஆக்கிக்கல இல்லை, நேற்று ஓவியா வந்து உங்கள்கிட்ட பேசுகிறப்ப நீங்கள் மதிப்பு கொடுத்து பேசியிருந்தா உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு கிடச்சிருக்கலாம். நீங்கள் அக்கா நொக்கான அக்கா பின்னாடியே போனீங்கன்னா அக்காவே யாரு கூடயும் சேர மாட்டாங்க. ஒன்லி சக்தி கூடையும் ஸ்னேகன் கூட மட்டும்தான் பேசுவாங்க. மக்களை பார்த்துட்டு இருக்கப்ப வந்து நீங்கள் ஓரளவு டீசெண்டாக இருந்தால் தான் நாலு பேர் பேசுவாங்க. ஓவியா வந்து கொஞ்சம் ஜாலியாக இருப்பாங்க. அதை நீங்கள் தப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அது யார் தப்பு? உங்கள் தப்பா இல்லை ஓவியா தப்பா? அவங்க தப்பு தான். அதனால பார்த்து கரெக்டாக இருந்துங்க. தப்பு இருந்ததுன்னா திருத்திக்குங்க. அதை விட்டுட்டு நான் இப்படி தான் இருப்பேன், என்னுடைய கேரக்டர் தானே. உங்கள் கேரக்டர்லாம் மனங்கட்ட கேரக்டர். முதல்ல வெளியே போ. உங்கள் அப்பா காயத்ரி போவாங்க. உங்கள் அப்பா உன்னால் எவ்வளோ அவமானப்பட்டுனுக்கிறாரு. ஆட்டோ ஓட்ட போக முடியாமல் உங்கள் அம்மா பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட யார்கிட்டையும் நிம்மதியாக பேசு, மனசை கொடுத்து பேச முடியல. அந்த அளவுக்கு நீ பண்ணிட்டு இருக்கிற. நீ பண்ணுறது வந்து உனக்கு நல்லதுக்குன்னு இல்லை, உன் ஃபியூச்சர் நீ தான் கெடுத்துக்கிற. ஃபஸ்ட்டு உங்கள் அக்காவை விட்டு வெளியில் வா, அப்போ தான் உனக்கு நல்ல பேர் கிடைக்கும். அக்கா வந்து சக்தி கூட எப்படியோ இருந்துட்டு போகலாம். அவங்க வந்து ஆக்ட்ரஸ். அதாவது வந்து அவங்க வந்து காயத்ரி மேடம்லாம் வந்து டான்ஸ் மாஸ்டர். சக்தி அவர் வந்து ஆக்டரு. அவர் வந்து பெரிய டைரக்டரோட பையன், ஆக்டரோட பையன். அவங்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ரேஞ்சு. பெரிய ரேஞ்சுன்னு இல்லை, அவங்களும் மனுஷங்க தான். இருந்தாலும் வந்து அவங்க வந்து ஒரு இது இதை விட்டு வெளியே போயிட்டாங்கன்னா அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. ஐயோ ஜூலி நம்ம கூட இருந்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. ஏதோ ஒரு ரெண்டு தடவை ஏதோ கூப்பிட்டு பேசுவாங்க. எப்பவுமே வந்து உனக்குன்னு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்து நிற்கும்போது யாரும் வந்து நிற்க மாட்டாங்க. யாரும் வந்து நிற்க மாட்டாங்க. அதுதான் உண்மை. நீ அங்கே இருக்கிற வரைக்கும் தான் நீ அவங்ககிட்ட வந்து நீ அங்கே இருக்கும் போது நீ வந்து எல்லாத்துக்கும் நீ உண்மையாக இருந்தனா அவங்க எல்லாம் அவங்க கூட இருப்பாங்க. உனக்கு வயிற்று வலி வந்தபோது வந்து கூட இருந்து வந்து ஓவிய. ஆனால் நீ வந்து அவங்களையே தப்பாக பேசுனது ரொம்ப தப்பு, ரொம்ப கேவலம். அப்புறம் அந்த காயத்ரி, சக்தி, அதுக்கப்புறம் ஜூலி, இந்த மூணு பேரும் நாமினேஷன் பண்ணியிருப்பீங்க ரெண்டு பேருக்கு, சரிங்களா? ரெண்டு பேரும் ஆரோ ஓவியா மட்டும்தான் பண்ணியிருப்பீங்க. ஏன் அந்த மூணு நீங்கள் மூணு பேரும் ஒன்றா பேசி ரெண்டு பேரை மட்டும் எலிமினேட் பண்ணலாம்னு பார்ப்பீங்க. ஆனால் அந்த ரெண்டு பேத்துக்கு தான் மக்கள் ஆதரவு தருவாங்களே தவிர உங்களுக்கு ஒரு ஓட்டு கூட விழுவாது. கஞ்சா கருப்பு அடித்து வெளியே தள்ளாங்க பார்த்தீங்கல்ல, அதான் எங்களோட பவர். ஓகே.